We will go to the next question. Yes, Rajeshwari, Chennai. Radhe Krishna, Bhagavan Ramana did not have family, but we are entangled by emotions during living in the transactional world day to day. How to overcome? How to overcome? அதாவது வந்து நான் அன்றாட வாழ்க்கையில் பகவான் இவர் ரமண மகரிஷி ஜாலியாக வந்து துறவு வாங்கினு வந்துட்டார். ஸோ அவருக்கு தினம் வந்து குளிக்கணும், கொள்ளணும், இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாத்ரூம் முடக்கடி இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு என்ன அவர் மாட்டுக்கு வந்துட்டார், நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி வந்து ஹவு டு. ஸோ அவருக்கு வந்து குடும்பம் இல்லை, அவர் திறந்துட்டார். வி ஆர் என்டாங்கிள்டு பை இமோஷன்ஸ். வி ஆர்னு நீங்கள் அப்படியே நம்புறீங்களேம்மா, நான முடிச்சு வச்சிட்டீங்களேம்மா, ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு கேப்பே இல்லையே. நீங்க சொல்றது பிரகாரம் நீங்க யாரு? ராஜேஸ்வரி அவர்கள் சர்டன் செட் ஆஃப் பிலீஃப்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் பெண்ணு. இமோஷன்ஸ்லாம் யாருக்கு? இமோஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த இமோஷன்ஸ் வந்து உள்ள வருதே, உள்ள வருபவன் எவனுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றதே, அவன் உண்மையானவனா, அவர்கள் உண்மையானவர்களா? எண்ணங்கள், இவ்வளவு எண்ணங்கள் வருகின்றதே, யாரோ நம்ம பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு மாற்று கருத்துக்கள் நீங்க உள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பதில் சொல்ல முடியல, ஆனா கோபமா வருது உள்ள, காமிச்சுக்க மாட்டேன்றீங்க. உள்ள வந்து யார் இருக்கின்றான், எண்ணமாக எவன் வாழ்கின்றான், உணர்ச்சியாக யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த மாதிரியான ஒரே லாங்குவேஜோட சேர்ந்து பிரபஞ்சமா, சூரியனா, உங்க ஏரியாவா, உங்க குடும்பமா, அம்மாவா, அப்பாவா, அட்டச்சா போல இருக்கிற இதனுடைய மூலம் எங்க இருக்கின்றது? இத சொல்லி கொடுக்காததுனால வந்த வினை எங்க போயிடுச்சு? எழுந்தவங்களுக்கு அதுல கம்பாரிசன். பகவான் ரமணர் did not have a family. Had he a choice? Did he have a choice? Did he choose this? To renounce? அவருடைய மரண அனுபவம்ன்றதை நீங்க படிச்சிருக்கணுமே. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வர வர்றான் வெங்கடரமன்ற பையனுக்கு முன்னாடி ஓலம் விட்டு வீடே அலறுகின்றது. அந்த குழந்தை வந்து நின்று பார்க்குறது, ஐயோ போயிட்டீங்களே போயிட்டீங்களே, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே. The small boy was just seeing the corpse of his dead father. What are they complaining about? What are they lamenting about? What is that lamentation is for? Pointing at who has gone away? What is here? Just like fast asleep. எது வந்து இவங்களை இப்படி தாக்குது? அது எது போனா இவங்களை தாக்குது? எது இருந்தா அதை வாழ்வுன்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டலா கேட்கணுமா இல்லையா? தூங்கும்போது எல்லாம் படமா தானே கிடக்கும். தூக்கத்தை பார்த்துருக்கணுமா இல்லையா? தூக்கத்துல பார்க்க முடியாது. எழுந்த உன்ன பார்க்கணுமா இல்லையா? என்னடா ஆளே இல்லாம எங்கேயே போறேனே? ராஜேஸ்வரியா இல்ல, மைத்ரியாவே இல்ல, எக்ஸா இல்ல, ஒய்யா இல்ல, உலகமே இல்ல, எல்லாம் போகுது வருது போகுது. போது வருதுல வந்து ஒரு தடவை என்னமோ வந்து கிளியரா யூ டேக்கன் ஃபார் கிரண்டட் தட் யூ ஆர் பார்ன்.
whatever the sensations, emotions, feelings for the family, you call it as understanding. You are calling all these things as knowledge. Out of what you have written this? It's your knowledge that Ramana did not have a family, he simply left the family. Comfortably, cozily, he came to a hillock, hid himself. ஆண்கள்லாம் இங்கே இருக்கோம் இப்போ ட்ரான்சாக்ஷனல் வேர்ல்டில் நம்மளை அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. வி ஆர் மேட் இன் டு எ ட்ரான்சாக்ஷனல் பீயிங், மொமெண்ட் டு மொமெண்ட். வை யூ வில் ஹாவ் டு பி ட்ரான்சாக்ஷனல்? ஆல் த சயின்சஸ், எஸ்பெஷலி த பயாலஜி, it talks about an amoeba, it talks about DNA. What is the difference between an amoeba having a sensation and you asking this question? Who are you? Is it simply a doubt? Who is this Rajeshwari? Is it the body? Is it the name of the waking state? Does your body undergo all these emotions, knowledge, stored knowledge about Ramana? Ramana did not live like this. When he saw his father's corpse, his fundamental question was, what was there in that corpse before, which was animating as his father, and which went away? The body is here. See, before and after, before a moment ago, the body was animating as Sundaramayyar. Which part of him, what was of him, has left now? For that, all these people are all lamenting. And that's happening during deep sleep, every day. It's a regular affair. It's a normal routine. So, there are a lot of things. Other than the number, we have been taking as satsangs. Enna solluvom namba? Naamannu Rajeshwaran otharum kedaiyathu, Maitreyan otharum kedaiyathu, inga yaarume kedaiyathu. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டம்ஸு, எல்லா சயின்சஸும் வந்து தனித்தனியாகவே, தனித்தனியாக ஒரு அமீபாவுக்கு கூட தான் இந்த மாதிரி உணர்ச்சியை, ஐ எம் எமிட்டிங் அன் எ சென்சேஷன், எ ஃபீலிங் அப்படின்னு, இட் டசன்ட் நோ, எ கவு டசன்ட் நோ, இட்ஸ் எ கவு, இட்ஸ் அன் எம்பெட்டட் மாஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் that momentarily take shape of a cow's existence, a five-sensed animal being's existence, an elephant's existence, feelings, and they don't have even language, and there is nothing called as mind within them to think, to entertain thoughts, analyze, probe, come to a conclusion. அஞ்சறிவு வரைக்கும் மொத்த பிரபஞ்சம் ஃபீலிங்ஸ், அவ்வளவுதான். காத்து புகாத இடம் இல்லாத போல மனம் இல்லாத இடமே கிடையாது. மனம் தான் ஒரு ஆட்டமா இருக்கு, மனம் தான் ஒரு சபாட்டமிக் பார்ட்டிகலா இருக்கு, மனம் தான் நம்ம பார்வைக்கு என்னமோ எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கு, பட் இட்ஸ் நாட் எம்டி. ரமணரை அவங்க அப்பா சம்பவத்தை கொடுத்து, அப்பா வாஸ் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் ஹிம் டு டைவ் டீப் வித் இன் ஹிம்செல்ஃப் அண்ட் டிரான்சண்ட் ஹிம்செல்ஃப். இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க, ஹி லெஃப்ட் ஹிஸ் ஃபேமிலி, சோ
யூ ஆர் மேக்கிங் ஏ கம்ப்ளைண்ட் அபவுட் த ஃபேமிலிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். யாராவது இருந்தால் என்னால் ஆன்ம ஞானம் அடைய முடியாது அப்படின்னா உடம்பு அடைய போறது. There are extra dimensional deep state of existence everyone undergoes. கனவுல என்ன கனவு வந்ததுன்னு நீங்க உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்க கனவு காட்படுறீல. Could you explain what the dream you underwent that night? Could you explain? Could you remember? Is it possible? See, basically we should understand one thing. நம்ம பண் நினைக்கிறது உணர்ச்சி உணர்ச்சியா இருக்கிறது இந்த உடம்பா இருக்கிறது நானா இருக்கிறது எண்ணமா இருக்கிறது அதுதான் இந்த உடம்பா இருக்கே தவிர உடம்புல இருக்கிற பேரோ நானு என்னை என்னால் என்னோடு அதுவும் என்னை என்னால் என்னோடு இப்படி பின்னாடி பதுங்கி பதுங்கி குள்ள நரிகள் மாதிரி சுத்திக்கிட்டே வருது. நானும் சுத்தி சுத்தி என்ன விட்டுவிடாதப்பா அதாவது நான் எழுதுகிறது வச்சுங்க உங்களுடைய உடம்புக்கு ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க உடனே ஐயோ உடம்ப கவனிச்சுக்கப்பா உடம்புக்கு மருந்து சாப்பிடுப்பா முதல்ல அது நானுடைய சப் உபத்தலைவர் அடியாள் அவரையும் கவனிச்சுக்கணும் நீங்க ஐயோ கொஞ்சம் அறிவுக்கு சுட்டறிவுக்கு தீனி போட்டுக்கப்பா அது நாலேஜ் அப்படியே இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோப்பா ஏன்னா உடம்பு தான் அந்த ஆள் என்ன எல்லா லெவல்லையும் கூத்துப்பா. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி அ டிஃப்ரெண்ட் லெவல். நீங்க வந்து எல்லாத்தையும் பாருங்கோ தொடர்ந்து பாருங்கோ அந்த சும்மா இரண்டும் எளிதாக வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்க வந்து யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். அதாவது டூயர்லெஸ் விசாரம் ஜஸ்ட் பி வெறும் இருக்கு வெறுமை இருந்தால் எல்லாம் வந்துடும் வெறுமை இருக்க விடணும். ரமணர்ன்றது அன்னைக்கு வாங்கின தாக்கம் உள்ள ஷார்ப்பா போயிடுச்சு. அதுக்கப்புறம் மதுரைக்கு வராரு ஒரு ரூம்ல கதவை அடைச்சுக்கிறாரு. அந்த கேள்வி போகவே இல்லை. ஸ்கூலுக்கு போறது முக்கியம் இல்லை எதுவுமே முக்கியம் இல்லை. இதுக்கு ஒரு முடிவு கட்டிடும். ஆக்சுவலா நான் யாரு எங்க அப்பாவா இருந்தவரை வந்து போயிட்டாங்களே வந்துட்டாங்களே வாழ்ந்தாங்களே இந்த சேட்டை புரியற உள்ள இருக்கிறதா சேட்டை புரியும் உள்ள இருக்கிறதா என்னுடைய பெயரா உட்கார்ந்துகிட்டு இருக்கு உடம்பா உட்கார்ந்துட்டு இருக்கு உடம்பனோட உணர்ச்சியா உட்கார்ந்துட்டு இருக்கு கதாபாத்திரங்களா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த கதாபாத்திரங்கள்லாம் வரும்போது ஒன் இஸ் கம்ப்ளீட்லி இன் ஜிட்டரி ஒன் டசன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் ஒன் செல்ஃப் அண்ட் த சிச்சுவேஷன் இஸ் கன்ஃபியூஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இட் கம்ஸ் அவுட் அஸ் ஹிஸ் சிச்சுவேஷன். உங்க உள்ள குழப்பம் தான் வெளில நிலைமை சூழ்நிலை எப்பவுமே. சி வென் எ தாட் அரைசஸ் ஃபார் ஹூம் இட் அரைசஸ் நோ ஒன் நோஸ் ஹூ இஸ் த திங்கர் Who has thought that thought? Why is he using this medium of linear statements, linear conclusions, linear judgments, dichotomized good and bad, right and wrong, virtue and sin, man, women, varikum, ella, ellamum in memory. Even the body is a memory in the mind. அதனால எப்ப வேணா நுழையும் சொல்றேன் இந்த ஆன்ம ஞானமும் எப்ப வேணா வரும். If at all you have that surrenderance state of existence, உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன உங்களுடைய புத்தியினுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்க லைஃப லீட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கிடையாது. எண்ணங்கள் எல்லாம் வச்சு வாழ்றது கிடையாது. அதோ கதி abject surrender, absolute surrender, lock, stock and barrel. அது உணர்ந்து பண்ணணும். சரண்டர் என்ன பேசக்கூடாது இது பண்ணக்கூடாது இல்லை எல்லா சந்தேகங்களையும் கேட்கணும். பட் எது கேட்குறீங்க உங்களோட நான் வந்து பயங்கரமா சந்தேகிக்கிறீங்க. You don't want to live with him. You are not able to tolerate him. You just want to know who is he first of all. Why is he? Who is he? Where is he? How is he? எல்லாம் போடுங்க. இதுக்கு வந்து you need not relinquish your character roles and get away from life.
அண்ட் கம்பேர் வித் ரமண அதாக்கி என்ன என்ன பண்ணார் வெளில வந்த பிறகு தான் ஆரம்பிச்சாரா நோ 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 எவ்ரி திங் வாஸ் ஃபினிஷ்டு எவ்ரி திங் ஹி கால்ஸ் அஸ் ஃபேட் டெஸ்டினி வி ஆர் நாட் த சூசர்ஸ் தெர் இஸ் நோ சாய்ஸ் அட் ஆல் ஃபார் எனி செப்பரேட் பீயிங் ஹியர் டு சூஸ் திஸ் அண்ட் அவாய்ட் சம்திங் எல்ஸ் அப்படி இல்லை அப்படிலாம் பண்ண வைக்கிறதெல்லாம் கூட எல்லாம் பிரபஞ்சம் பண்ணும் எல்லாம் பிரிடிட்டர்மைன்ட் ஒரு மாடு உணர்ச்சி ஆனாலும் அப்படி போகணும் எலக்ட்ரிக் வயர்ல ஷாக் அடிச்சு சாகணும் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும் பறக்கணும் ஒரு கரு உருவாக எவ்ரி திங் மனம் போகாத இடம் இல்லை எந்த சமயத்துல வேணா போகும் அதனால்தான் டோன்ட் பி அண்டர் த இம்ப்ரெஷன் நான் வந்து பிறக்கும் பொழுதே இப்படி இல்லை உங்களுக்கு என்னமோ 11 வயசு எல்லாம் சொல்றீங்க ரமணருக்கு 16 வயசு சொல்றீங்க ஸோ வந்தா இப்படிதான் வரணும் போல் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் தேர இருக்கு அது எப்பவுமே கிடையாது இஃப் யூ ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட் இஃப் யூ டவுட் யுவர் வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ ஆம் ஐ வை ஆம் ஐ ஆர் தீஸ் தாட்ஸ் ஆர் த மீ ஆர் தீஸ் ஃபீலிங்ஸ் ஆர் த மீ are these images which I carry about me and my family and the world and whatever that psychologically going on manipulating creating modifying destroying upgrading advancing bettering whatever terminologies you use are they and it goes on it is getting repeated Everything is a repetition. Circle, cycle. நேத்திக்கும் இன்னைக்கும் உங்ககிட்ட என்ன வித்தியாசம் எண்ணங்கள்ல வாழறவங்களையும் நான் யார் விசாரமே அடியோடு இல்லாதவர்கள்கிட்டயும் நான் கேட்கிறேன் டவுட் பண்ணாதவங்கள நான் கேட்கிறேன் எப்படி டவுட் இல்லாம இருக்கலாம் உங்களை கோட்டை விட்டுட்டு என்னமோ அங்க இருக்கிற வேலையில நீங்க உங்களோட இமேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருப்பீங்களா How foolish it is for the world. Because you hold the world. What are you now? You hold all the dualities of feelings, judgments, conclusions. This is good, this is bad. This is benevolence, this is arrogance. Whatever terminologies you use. Are these... And these are all going on, getting repeated. And for this, you are trying, upgrading, modifying. It's an image. Whatever we talk is, we are trying to project an image about this form and the knowledge which is held in the mind. I am so and so. Abdin solum bodhi enartho that I am doesn't carry any meaning at all. Are you existing by a visiting card of you? A stature? In the society? இது கிடையாதுமா வெள்ள விலகு ஓகேவா சரி ராஜேஸ்வரி கேக்குறாங்களான்னு எனக்கு தெரியல குருஜி இந்த சந்தேகத்திலேயே எனக்கு ஒரு பாயிண்ட் தெரியுது அதுவும் விளக்கமா சொல்லு அப்படின்னா நம்ம இப்போ நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள் பந்தங்கள்லாம் வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு தடையா இருக்குன்னு நினைக்கிற பட்சத்துல தினமும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு டீப் ஸ்லீப்புக்கு போறதுக்கு நம்ம துறவு தேடுறது இல்லையே அதுக்கு துறவு வேணுமா சி துறவு ஆர் பற்று இஸ் த கான்செப்ட் ஆஃப் சேம் டுவாலிட்டிஸ் இட் இஸ் இப்படி இப்படி வச்சுட்டா தானே உங்களுக்கு சௌகரியம் இப்போ அவங்க கேட்குறது என்ன அவருக்கு நல்ல அவருக்கு ஃபேமிலியும் கிடையாது ஒன்றும் கிடையாது யாரையும் சேர்த்துக்கல அவர் மாட்டு போடி விட்டாரு அவரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நாங்கள்லாம் என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது டே டு டேல அப்படின்னு சொல்கிறதே என்ன அர்த்தம் நாங்கள்லாம் சொல்லும் பொழுதே வந்து அந்த நாங்கன்ற பின்னாடி இருக்கிற நானை வந்து ஒரு துளி கூட பார்க்கல என்ன லாக் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரியே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆளே இல்லையாப்பா சாதகமே தேவையில்லையப்பா ரமணரே இல்லையாப்பா ரமணனும் இல்லை இப்பத்தி ராஜேஸ்வரியும் இல்லை அவர் அடைஞ்ச 1896 வருஷமும் இல்லை அவர் மறைஞ்ச 1950 வருஷமும் இல்லை அப்படின்னா என்ன பிறப்பு இறப்ப நீங்க உங்க உணர்ச்சி வழியா பிறப்பு இறப்பு நடந்துட்டு இருக்கு அது எப்ப வேணா நுழையிறது உங்ககிட்ட ஆன்ம ஞானமாவும் எப்ப வேணா நுழையிறது நீங்க அதுக்கு வந்து வேலிடிட்டி கொடுக்கணும் சீரியஸா எடுத்துக்கணும்
அப்ப எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, யூ சடன்லி கிரியேட் அன் ஐ ஆர் கெட் அன் ஐ வித் இன் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங் இன் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் வே, உள்ள பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா இல்லாட்டி நீங்க பார்க்க ஆரம்பிக்கல, என்ன அர்த்தம், அப்படியே நினைச்சு 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 பேசி 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 செஞ்சு 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 ஃபைல ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இது ஒண்ணுமே இல்லை, ஆழ்ந்தவரத்துல நீங்க பிறந்தவர் கூட இல்லை. பிறந்தவனே இல்லைன்றது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், புரியுதுங்களா? You are not born. No one is ever born. அப்படின்னா என்ன, இந்த பிரபஞ்சமனம் அதை கண்டுபிடிச்சதுதான் அவருடைய இது. அவர் என்ன கண்டுபிடிச்சார், பிரபஞ்சமனம். இப்ப நான் ஐ வில் ஷோ யூ எ ஸ்லைடு, வித் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு எ மெடிடேஷன் ஆல்சோ, வித் தட் ஐ வில் கிவ் தி எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாத்தீங்கன்னா இங்க வந்து சுரூபம், சுரூபம்ன்றது இப்ப இல்லாம போயிடல, இங்கேருந்து நான் எங்கேயோ தள்ளி இந்த பெரிய ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ரவுண்ட் என்ன போட்டிருக்கேன், பிரபஞ்ச மனம், அது தோற்றமாக வந்திருக்கு. இப்போ ரங்கதுரையோட ராஜேஸ்வரியோட இருப்பு வந்து இந்த பிரபஞ்ச மனம் தோற்றத்திலேருந்து இன்ஸ்டண்ட்டில் அப்படியே அடைச்சா போல பிரபஞ்ச மனம் தோற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையே, என்னுடைய வாழ்க்கையே. ஆனால் இந்த பிரபஞ்ச மனம் தோற்றம்ன்றது உண்மை இல்லைன்றத நான் நல்லா வந்து பொட்டம் போட்டு உள்ளுக்குள்ள எல்லா உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி யார், யாருக்கு இந்த கஷ்டம், யாருக்கு ஆன்மீகம், டைட்டில் போடாத அளவுக்கு பெயர் கொடுக்காத அளவுக்கு ஒரு பார்வையை வச்சுக்கிட்டேன், ஆனாலும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ வந்துகிட்டே இருக்குன்னா இது மெக்கானிக்கலா ஏதோ இருக்கணும், கரெக்டா? எங்கயோ நெருப்பு இல்லாம புகையாதுன்னு வாங்க. சோ புகை வந்துகிட்டே இருக்குன்னா நெருப்பு அடித்தளத்துல இருந்துகிட்டே இருக்கு. அந்த நெருப்பு என்ன அப்படின்னு உள்ளதான் பார்த்தேன், அதையே தூக்கி இங்க கொண்டு வந்து வெளில வச்சிட்டாங்க, புரியுதா? உள்ளே கிடையாது இவங்க பண்றது. சோ இது எதுவுமே கிடையாது, இது எதுக்குமே சேர்த்து கிடையாது இங்க பண்றது. சோ உள்ள பார்த்தேன், நெருப்பு இல்லாம புகையாது. சோ எண்ணத்துக்கு வந்து நெருப்பு வந்து உணர்ச்சி, உணர்ச்சிக்கு நெருப்பு என்ன? நான் ஏன் வந்து ஒரு கோப உணர்ச்சிக்கு ஆட்படுறேன், நான் ஏன் ஒரு கோப உணர்ச்சிக்கு ஆட்படுகின்றேன் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த நான்ன்றது என்ன அப்படின்றத நான் விட்டுட்டேன்னு எனக்கு தெரியுது. ஏன் கோப உணர்ச்சிக்கு ஆட்படுகின்றேன் அப்படின்னா, ஆட்படுபவன் எவன் தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். Why am I going undergoing a feeling of anger? அப்புறம் ஆர் தே டிஃபரண்ட்னு பாக்குறேன். கோபமா இருக்கேன்னா உணர்ச்சியே என் உடம்பையும் சூடுபடுத்தி கோபக்காரனாக்கி, the angry man and the anger, are they different? அந்த அளவுக்கு பேஸ்டட்னு தெரியுது, they are glued together. ஒரு உணர்ச்சி வந்தா அந்த உணர்ச்சி அந்த ஆளாவே நம்மளை ஆட்டிட்டு போறதுன்றதெல்லாம் எனக்கு வந்து, ஏன் கோபமாக இருக்கின்றேன்றது வந்து யார் கோபமாக இருக்கின்றான்ற டைமென்ஷன் பார்க்கும் பொழுது, ஸோ கோபக்காரனும் கோபமும் வேற இல்லை. எனக்குள்ள நான் இப்படி பார்க்கும்பொழுது என்னை சுத்தி இருக்கிற அத்தனை மனித சமுதாயமும் குடும்பமும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் தே டிட் ஹேவ் அன் ஐ லைக் திஸ். அண்ட் வாட் இஸ் தட் ஐ? நான் மாத்திரம் ஏன் இதை பார்க்கறேன், அதுவும் பார்த்தேன், நான் மாத்திரம் ஏன் இதை பார்க்கறேன் அப்படின்னா என்ன? சோ இது வந்து இன்னைக்கு நேத்திக்கு கதை இல்லை, நான் என்னென்னைக்கோ பார்த்துட்டு இருக்கேன், இந்த உடம்புக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு இருக்கேன் போல் இருக்கு. அது வந்து எனக்கு ரிமம்பரன்ஸா வருது, நான்ன்றவன் வந்து எங்கிருந்தோ வந்துட்டு இருக்காண்டா காட்டாரு மாதிரி அப்படி என்ன ஒண்ணு, இன்னொரு பாராடைம் ஷிஃப்ட் வருது. சரி, நான் எங்க இருந்து காட்டாரு மாதிரி வர முடியும்,
Does it enjoy a separate existence? In my feeling, in my emotion, in my thoughts, in my body, in my identification with the world, my possessions. Possession of knowledge. என் அறிவுன்றது என் அறிவா, என் வீடுன்றது என் வீடா, ஏன்னா என்னுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கேன். என்னன்றது வந்து நானுடைய குழந்தை. அந்த கூட்டம் பெருகுது, கூட 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 பெருகுது. நான் ஏதானும் பிடிச்சா என்ன என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லாம் நிறைய வீச்சு அங்கங்கங்க. சரி, ஒரு எலக்ட்ரிசிட்டி ஷார்ட் ஆச்சு, நான் தண்ணியில தண்ணி பூரா எலக்ட்ரிசிட்டி வந்துருக்கும். இதெல்லாம் கரண்ட் மாதிரி வேற நடக்குது. அப்புறம் ஆறாயிரத்துக்கு ஆறாய ஆரம்பிச்சா ஒத்தனையும் காணும். ஆறாயிரம் இருந்தா எல்லாரும் இருக்காங்க, அவங்களாவே என்ன மாத்திடுறாங்க. தலையை சுத்தி அடிக்கிற இன்வெஸ்டிகேஷன் தான். ஆனா என்ன பண்ணிட்டு பெரிய அருள் மாதிரி கூடவே, ஏன்னா இது வந்து this is not the body of this earth alone. இது வந்து இவ்வளவு நுணுக்கமா பார்க்க வைக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு இது சயின்ஸ் இல்ல, மனிதனுடைய ஸ்பெசிபிகேஷன் இல்ல, அதை கொடுத்துரு இமிடியட்டா அவங்களை ஆட்கொள்ள செய் அப்படின்னு வந்திருக்குன்றதும் கூட கூட தெரியுது. ஏன்னா as far as my knowledge goes, 11 வயசுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், அது இல்லாமல் வராதே, இல்லாமல் இந்த மாதிரி வராதே. சோ நான் எங்கேந்து வருது, நான் ஒருத்தன் இருக்கானான்னு பார்த்தா நான் தேடினாலே பிரபஞ்சமே வந்துருது. பிரபஞ்சம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பிரபஞ்சம் வந்து உடம்பா இருக்கு, கரெக்டா? எப்படி உடம்பா இருக்கு, நான் என் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் வீடு, என் வீடுன்றது இந்த உடம்போட சம்பந்தப்பட்ட வீடு, இந்த உடம்பு தான் நான், அவனுடைய வீடு. அவனுடைய வீட்டில் அவன் வந்து உட்காந்துட்டு ஆன்மீகம் பண்றானோ, நாத்திகம் பண்றானோ, பிசினஸ் பண்றானோ, என்ன பண்றானோ, என்னவோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை பத்தி தானே நான் பார்க்கறேன், அப்படின்னா நிறுத்தி தானே பார்க்கணும். அதனால நான் என்ன பண்றேன், அந்த என் வீடு அப்படின்னு சொல்றேன், என் உடம்பு உணர்ச்சியை நான் பார்க்கறேன். ஏய், உன்னாலதானே உன் வீடு வந்தது, நீ யாரு பெஸ்ட்டு? ஸோ உடம்பே கிடையாது, முடிஞ்சு கொடுத்து உடம்பு கிடையாதுன்னு இதை பேசிட்டு இருக்கிறவன் யாரு, உள்ள என் தாட்ஸ் இருக்கும் அப்படின்னு திங்கரை பார்க்கறேன். பார்த்தா திங்கர் ஓடி போடுவான். இந்த அபிமானம் என்னுடைய அப்படின்னு அபிமானம் உணர்ச்சி தானே, அதனால தானே அந்த உடம்புல இருக்கிறதையே ஆனந்தமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு அப்படியே திருப்தி மாதிரிலாம் ஒரு கன்க்ளூஷனை போட்டுட்டு, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம், அதே சாப்பாடு சரியில்லைன்னா கோபம், ஒரு பொருள் கிடைச்சா திருப்தி, ஒரு பொருள் கிடைக்கலன்னா பயங்கரமான ரணகளம். அங்க இப்படி பல விதங்கள்ல வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து அசம்ஷன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்னு சைக்காலஜி பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய மூலவர் தான் வந்து இந்த உடம்பு இல்லாமல் இந்த உடம்பு மூலமா அப்படியே என்னுடைய வரைக்கும் என்னை என்னால் என்னோட என்னுடன் எல்லாத்தையும் சேர்த்து பிரபஞ்சத்தையும் சேர்த்து அதுலதான் ஒரு நெப்போலியனுக்கு எல்லா நாடுகளையும் பிடிக்கும் ஆசை வருகின்றது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த பெண்ணாசைன்றது ஆணாசை எல்லாமே வச்சுக்கோங்க, உறவு ஆசை, உடம்பு போகம், அதுவும் எல்லாமுமே. எப்படி சாப்பிடறதுக்கு வந்து பிறந்த உடனே வாய் வழியா தான் சாப்பிடணும்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரிகின்றதோ, எல்லாவற்றையும் வாய்க்கு எடுத்து செல்லுகின்றதோ, அத்தான் போல இங்க ஃபார்ம்ல வரும் பொழுதே ஃபார்ம் இஸ் எம்பெடட் இன் கம்ப்ளீட் வாசனஸ் பிரபஞ்ச மனம். அதுதான் இங்க போட்டிருக்கேன் நான், பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச தோற்றம் தான் ஒரு குழந்தையா இருக்கு, எல்லாமா இருக்கு. சோ நான் நானே பாக்குறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீடர், ஹூ இஸ் ஃபீடிங், ஹூ இஸ் பிகமிங் ஆஸ் மை இனிஷியல் பல்ஸ் ஆஃப் ஃபீலிங் அண்ட் தேர் பை ஆடிங் வேர்ட்ஸ் திங்கிங் in dualities, fighting for one thing
கிரேவிங் ஃபார் சம் அதர் திங் கான்ஸ்டன்ட்லி திஸ் ஹஸ் பீன் கோயிங் ஆன் இன் த இன்டலெக்ட் ஸோ வாட் இஸ் திஸ் இன்டலெக்ட் ஹூ இஸ் இன்டலெக்ட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தா உள்ள ஒத்தனையும் காணும் மனத்தை தேடினா மன எண்ணங்களை தேடினா எண்டு மோனோ காணும் எண்டு மோனை தேனா எண்ணங்கள் இல்லை புத்தியை தேடினா உணர்ச்சிகள் இல்லை டக்குனு யாராவது வந்தா திருப்பி அப்படி பாக்குறேன் பார்த்தா அவனும் இல்லை நான் பாவம் இல்லை என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த பிளாட்ஃபார்மை விட்டா இதெல்லாம் இருக்கு சரி அந்த பிளாட்ஃபார்ம் வேற எங்க இருக்குன்னு பாக்குறேன் பார்த்தா அட தூக்கத்துல கிடக்கும் இங்க வந்து இனிஷியல் பல்சேஷன் ஆஸ் ஒன் இஸ் பார்ன் ஐடென்டிஃபைங் வித் இஸ் பாடி தட் இஸ் ஆப்ஸ்கியூரிங் த கம்ப்ளீட் ஹியூமனிட்டி அப்படின்னு தட் ரெவலேஷன் ஹஸ் டான் இன் மீ யூ காட் த பாயிண்ட் நவ் தி ஐடென்டிஃபிகேஷன் தேகாத்ம புத்தி மேகம்தான் அப்படின்னு அந்த உணர்ச்சி எழுந்துக்கும் பொழுதே எழுந்துக்கிறவனா நான் எழுந்துக்கிறேன் இல்லை ஆக்சுவலாக எழுந்துக்கிறவன் ஒத்தனைமை கிடையாது உணர்ச்சி வந்து ரிப்பீட் ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிட்டே போகுது ஒரு தியேட்டர்ல இத்தனை நாள் படம் ஓட்டணும்னா அவன் ஒரு தனி மனுஷனுக்கு மோசமா ஓட்டுட்டு இருக்கான் எத்தனை பேர் 50 பேர் இருந்தாலும் சரி 5000 பேர் ஃபுல் ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லா இருந்தாலும் சரி படம் ஃபுல்லா ஓட அதே தான் ஓடிக்கிட்டு இருக்குல்ல ஸோ அதே மாதிரி இங்க கம்ப்ளீட் காஸ்மாஸ் கம்ஸ் இன் சைக்கிள்ஸ் அண்ட் இட் கம்ஸ் இன் சைக்கிள்ஸ் ஆஸ் ஏ ஐஎம்னஸ் ஈகோ ஆல்சோ அகந்தை நான் பாவமாகவும் அப்படித்தான் வருது ஸோ நான் இருக்கும்பொழுது உலகம் இல்லாமல் இருக்காது நான் விசாரிச்சுட்டு இருந்தா உலகமும் கிடையாது நானும் கிடையாது அவ்வளவுதான் இதுதான் விசாரம் காட் த பாயிண்ட் ஷெல்வி கோ டு த மெடிடேஷன் இதுதான் இப்ப மெடிடேஷன் இந்த ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள எழுதிட்டேன் உங்களுக்குள்ள நீங்க என்ன ஃபீல் பண்ணோம் நானே கிடையாது வா நான் என ஒன்று இல்லை இப்போ நீங்க பண்ண போறோம் அந்த ஸ்கின்னுக்குள்ள அந்த போர்வையான உடம்புக்குள்ள ஒத்தரும் வெளியில பிரபஞ்ச மனம் தோற்றம் என ஒன்று இல்லை இதுவும் ஒன்று இல்லை வெளியிலே ஒண்ணும் கிடையாது ஏன்னா எல்லாமுமே வந்து நானுடைய பாஸ்ட் தான் வந்து இட்ஸ் அப்பியரிங் as the cosmos நானையும் சேர்த்து என்னோட உணர்ச்சியும் சேர்த்து அங்கேயும் கன்ஃபியூஷன் இருக்கு அந்த கன்ஃபியூஷனை நான் அங்கே போய் விசாரிக்க முடியாது ஏன் ஒரு மாம்பழம் இனிக்குதுன்னு அங்கே போய் கேட்டுட்டு இருக்க முடியாது அது கூட உனக்கு தான் இனிக்குது உன்னுடைய நான் பாவம் தான் அது இனிப்புன்னு வச்சிருக்கு ஸோ எல்லா நாலெட்ஜ் எல்லாம் வந்து இங்கே பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பிரபஞ்சத்தையே இந்த சத்துவ இதோ இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா சத்துவ ராஜச இந்த மஞ்சளை வச்சு காமிக்கிறேன் இந்த சத்துவ ராஜச தாமச குணமய பதிவுகளா பதிஞ்சுக்கிட்டே இருக்கு அதுல வந்து சத்துவம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஜென்மத்துல குருவனோட அருள்னால மனம் வந்து அப்படியே பியூர் ஆயிடுறது உங்களுக்கு அப்படி வரும்பொழுதே அவ்வளவுதான் இந்த நென்ஸ்டார்ட் ஜஸ்ட் லைக் எ ரேஸ் ஹார்ஸ் ஒரு ரேஸ் ஹார்ஸுக்கு அடிக்கவே வேண்டாம் அதுக்கு அந்த முகத்துல அந்த இதை போட்டிருப்பாங்க அதனுடைய அந்த சாட்டை இருக்குல்ல சாட்டையினுடைய நிழல் தெரிஞ்சா போறோம் துள்ளி குதிச்சுட்டு போறோம் அத போல ஒரு உத்தம சாதகன்றவர் என்ன பண்றான் உணர்ச்சியான எது வந்த அவ்வளோ அவ்வளோ சிம்பிள் ஆக்கிட்டார் ரமணர் அதை இன்னும் சிம்பிள் ஆக்கிட்டேன் நான் அதுக்குத்தானோ என்னமோ பர்பஸ் இந்த பருத்து அதை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஆனா இந்த இடத்துல விசாரிக்கப்பட்டா நான் அதை விசாரிக்கவே வேண்டாம் விரும்ப உள்ள இருங்க அவ்வளவுதான் ஆள் இல்லாம இருங்க இருந்தீங்கன்னா அங்க இருக்கீங்க அவ்வளவுதான் தெர் இஸ் நோ கேப் அட் ஆல் ஏன்னா எல்லாம் அதுதான் அவ்வளவே சோ ஆல் ஆஃப் யூ வில் யூ ஸ்டார்ட் டூயிங் திஸ் பண்றீங்களா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் கிடந்தான்